சிறையில் இருந்து கைதி தப்பி ஓட்டம். அன்புள்ள கடவுளுக்கு உமா எழுதும் லெட்டர். திரு வைஜியம் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சொல்ல வேண்டியது எல்லாம் என் பொண்ணு சொல்லிட்டா. ஆனால் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இன்னொரு பட்டம் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று நிச்சயம், சூப்பர் ஸ்டார் அவர் தான், வேறு யாரும் கிடையாது. காரணம், ஒரே ஒரு மக்கள் திலகம் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு நடிகர் திலகம் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு மெல்லிசை மன்னர் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு கவி கண்ணதாசன் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு பட்டம் அவருக்கு இருக்கு, அதை நான் தனிமையில் அவருக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் ஏன் சூப்பர் ஸ்டாரா, அவர் படங்கள்லாம் ஓடினதால மட்டும் சூப்பர் ஸ்டாரால, அவருக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கா, ஒரு சூப்பர் ஹியூமன் பீங், அதுதான் அவரோட ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதமான மனிதன் உள்ளே இருப்பதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவரை நேராக கூட போய் கூப்பிடல, எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இது எங்களுக்கு. நான் நேராக போய் கூப்பிடணும் சொன்னோன்னே ஒரு அவர் யூஸ்வல் செயல், அதெல்லாம் ஒன்று வேணும் இதுக்கு நமக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ் சார், பேசாமல் நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்துடுறேன். நான் எத்தனை மணிக்கு வரணும்? இதை வேற எந்த நடிகன் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவன் இன்றைக்கி இந்தியாவில் சொல்லுவான் சொல்லுங்கள், வேறு யாரும் மாட்டான். ஸோ அந்த மனிதன், அது அவருக்குள்ளே இருக்கிற அந்த மனிதத்தன்மை இருக்குல்ல, மனிதன் ஒன்று இருக்கு, அவர் எடுத்தார் படம் அந்த மாதிரி மனிதன், அந்த மனிதன் தான் அவரை சூப்பர் ஸ்டாராக நிற்க வைத்திருக்கிறது, தக்க வைத்திருக்கிறது, வேறு யாருக்கும் அந்த இடம் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவர் கையால் எல்லோரும் மொமெண்டோஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. கொஞ்சம் உங்களை ட்ரபுள் பண்ணுவோம், அதுக்காக நீங்கள் கொஞ்சம், அதனால தான் அவருக்கு என்ன ட்ரபுள், அவர் எகிரி எகிரி ஃபைட்டே போடுறாரு. ஸோ ஐ ஸ்டார்ட். இது அற்புதமான ஒரு நாடகமாக, கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் நான் பேசுவேன், இல்லட்டா நீங்கள் பேசுங்க. யாராக இருக்கு நான் கொடுக்குறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல் முதல்ல இதை வாங்க போகுது, அற்புதமாக இது எங்களுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இன் இஸ் லைஃப் டைம் எழுதி கொடுத்த திரு வெங்கட் அவர்களுக்கு இந்த மெமெண்டோவை அவர் கொடுக்குற, ப்ளீஸ் கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பா ரஜினிகாந்த் சார் அவர்கள் பேச போகிறார், உங்களை மகிழ்வுக்கும் எவ்வளவு நேரம் பேசுவார் தெரியாது, ஹால் நாளை காத்தால வரைக்கும் புக் பண்ணிருக்கோம். ஸோ இது எப்படின்னா, இந்த தருணத்தில் எனக்கு இந்த நாடக மேடைக்கு அறிமுகப்படுத்தி வைத்த இன்று அமரராக இருக்கும் உங்கள் கரகோஷத்தோடு என் தந்தை திரு வைஜிபி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லவே இல்லை. அவரோடு இணைந்து பட்டு என்பவர், அவங்க ரெண்டு பேர் தான் இந்த யுஏஏ குழு ஆரம்பித்தாங்க, 70 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த என் தந்தைக்கும் அவருக்கும், எங்களோட கூட இருந்து எங்களை பாராட்டி கொண்டே இருந்த அவரும் அமரராக இருக்கிற என் தாயார் திருமதி வைஜிபி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள்லாம் எப்படி இந்த சிவாஜி ராவுக்கு வெறியனோ, நான் ஒரு வெறியன், உலகத்தின் ஒரே நடிகன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை என்னுடைய நன்றியை சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அவருடைய மென்டர்ஷிப்பில் தான், அவரை மனசில் வச்சு தான் நான் இந்த ரோல் பண்ணதே. அவர் பண்ணியிருந்தா, ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ரஜினி சார் முதல் முறையாக நாடகத்தை பார்த்து உள்ளே வந்து சொன்னது எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சார் உங்களை நான் பார்க்கவே இல்லை சார், இந்த ட்ராமாவில் அப்படின்னாரு. என்ன சார் நீங்கள் ஃப்ரண்ட் ரோ தானே உட்காந்தீங்க என்ன, இல்லை உங்களை நான் பார்க்கவே இல்லை, நான் முழுக்க முழுக்க 2 மணி நேரம் சிவாஜி கணேசனை பார்த்தேன் மேடையில்னு சொன்னார். அந்த பாராட்டு ஒன்றே எனக்கு போதும் சார். அண்ட் நவ் இதுக்கு மேலே டிலே பண்ணவானா.